இங்கே உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஒரிஜினல் தானா, அதை எப்படி நாங்கள் நம்புறது? இதுதான் வந்து ப்ராடக்டோட வேல்யூ எந்த அளவு இருக்கு பாருங்க. இது நார்மல், நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல 5 மினிட்ஸ்ல கிடைக்குது, 1 ஹவர்ல கிடைக்குன்னு சொல்லி யாரும் ஏமாந்துடாதீங்க. உங்களுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணி தரோம், ஒரு நாள் டைம் கொடுங்க, நல்லா பண்ணி தரோம். இதில் அப்படியே ஃபாக் அப்படியே ஆகும், இதில் ஆகாது பாருங்க. என் கண்ணில் வைக்கும்போது நல்லாவே தெரியும் பாருங்க. ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் ரிப்போர்ட்டு பாருங்க. இதே விஷயம் இதில் பார்ப்போம், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற லென்ஸ் அண்ட் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்டிக்கல் ஷாப்பு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து கிட்டத்தட்ட 89 இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஸ்பெக்ஸ் போட்டுட்ருப்பேன், எனக்கு வந்து பவர் கிளாஸ் தான். இதில் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது இதில் வந்து இந்த லைட்டெல்லாம் ஃப்ளாஷ் அடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து வாங்கி நான் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் இன்னும் மாற்றவே இல்லை, லென்ஸும் மாற்றலை, ஃப்ரேமும் மாற்றலை. சரி அதையும் மாற்றலாம் அப்படின்ற போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டேன், எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க வந்து லென்ஸ் அண்ட் விஷன் சொன்னாங்க. அப்படியே கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக வந்தபோது அப்படியே இங்கே பார்த்தேன் லென்ஸ் அண்ட் விஷன். அப்படியே இறங்கி ஓடி போய் நமக்கும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம், எதுவும் லேட்டஸ்ட்டாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான்றதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட குதிச்சு ஓடி வந்துட்டேன். உள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, எனக்கு என்ன சூட் ஆகுது எல்லாமே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குள்ளே வந்துட்டேன். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சன்கிளாஸஸ் இருக்குது, இந்த சைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரேம்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குன்றதையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த கண்ணாடி வந்து நான் வாங்கி ஒரு 2 வருஷம் அதுக்கு மேலே இருக்கும், 3 வருஷம் கூட இருக்கும். கண்ணாடியும் லென்ஸும் எனக்கு வந்து இதுக்கு போடுற மாதிரி, எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, என் ஃபேஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரேமும் லென்ஸும் வேணும். ஜென்ரலாக எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு அந்த கிளாஸில் வந்து கிளார் அடிக்கும், எனக்கு என் கண்ணு தெரியாது, அந்த ஐ கான்டாக்ட் எனக்கு கிடைக்காது. எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே மெட்டீரியல்ஸில். நீங்கள் நார்மலாக கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கிளாஸஸில் அவ்வளோ கிளாராக தெரியுது பாருங்க. இந்த ஃப்ளாஷஸ் வந்து அப்படியே தெரியும். இந்த ஃப்ளாஷஸ் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டிங் லென்சஸ் எல்லாம் வருது. நீங்கள் கிளாஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாத அளவுக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் பாருங்க. ரிசல்ட்டு இதில் பாருங்க. இதுதான் வந்து ப்ராடக்டோட வேல்யூ எந்த அளவு இருக்குது பாருங்க. இது நார்மல். இப்போ மேடம் யூஸ் பண்ணுற கிளாஸை நான் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு ஃபீல் பாருங்க. இவங்க பாருங்க, இதில் பாருங்க, லைட்டிங் படும்போது எவ்வளோ ஃப்ளாஷாக தெரியுது பாருங்கள் கிளாரு. இந்த கிளாஸில் பாருங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பார்ட்டு. இது வந்து வேறு ஒரு கஸ்டமருக்கு நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட உங்கள் பவர் தான் அது. எப்படி இருக்குன்னு அவுட்புட் ரிசல்ட் பார்க்கலாங்க. இந்த கிளாஸு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், நீங்கள் போட்டு காமிச்சிருங்க. இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, இது இந்த மாதிரி நம்ம மாற்ற முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டுமே -6 தான் அந்த லென்ஸில் பார்க்கும்போது என்ன கவனிச்சு பாருங்கள், ரெண்டுமே -6 உள்ள திக்னஸான பவர் தான். இதில் வந்து எவ்வளோ கிளாரியாக தெரியுது பாருங்கள் ரொட்டேட் பண்ணும்போது. இதில் ஒரு துளி கூட கிளார் தெரியாது, அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது ஹெச்டி விஷனு, இது வந்து ஆமாம், இது வந்து ஹெச்டி விஷனில் கொடுக்கக்கூடிய அந்த க்ரீன் கோட் மெட்டீரியலில் யூவி ப்ரொடக்ஷனோட சேர்ந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டே வந்து வேற ஒரு கஸ்டமருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரோக்ரெசிவ் லென்சஸ், ப்ரோக்ரெசிவ் லென்சஸில் ஹெச்டி வித் கிரிசால் கோட்டிங்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து -5.75 அவ்வளோ பவர் இருக்கு. நீங்கள் செக் பண்ணுறா இதில் பார்த்துடலாம் பாருங்கள். இதில் ஒரு கஸ்டமரோட நேமு, டேட்டு, அவங்களுடைய பவர் ப்ரிஸ்கிரிப்ஷனு என்ன இருக்கு, அவங்களுடைய கஸ்டமர் நேமு, பிஐடி நம்பர், இன்டர்நேஷ்னல் ஐடிங்க. இது நீங்கள் வாங்குறது ஒரிஜினல் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கம்பெனியே கொடுக்கக்கூடிய ஒரு டீட்டெயிலுங்க.
அதுல இந்த லென்ஸ்லயும் நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஓகே. அந்த மார்க்கிங் தான் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு இருக்கும். ஓகே. சோ -5 வந்து தெரியவே இல்ல. ஆமாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த गर्ल्स எல்லாம் அதுவும் போட்டோம்னா அவனே சோடா குடி ரொம்ப கலாய்ப்பாங்க. எனக்கு லென்ஸ் போடும்போதே நான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன், ஐயோ இந்த சைட்ல எல்லாம் எட்ஜஸ் எல்லாம் திக்கா தெரியுமோ, அதனால என்ன பார்த்து ஏதாவது ரொம்ப கலாய்ப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இன்னும் இந்த பெனிஃபிட் தான் பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த ஸ்பெக்ஸ் வந்து 5.75 சொல்ல முடியாது, நியரஸ்ட் 6 தான். நார்மலான அது மாதிரி தான் இருக்கு, பிளைன் கிளாஸ் மாதிரி இருக்குது. அதான் டிவி பாக்கிறதுக்கு சும்மா நார்மலா போடுவோம். நீங்க வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நான் சரியா தான் சொல்லியிருக்கேன், வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் வாங்க, உள்ள தெரிஞ்சிடும். ரெண்டுத்தையும் காட்டுறேன் வாங்க. ஆக்சுவலாக இது ஒரு லென்ஸோமீட்டருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம வாங்கின ப்ராடக்ட் சரிதானவான்னு வெரிஃபை பண்ணுறதுக்காகவே வர மெட்டீரியல். இங்கே ஸ்கேனரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த ப்ராடக்ட்டை. உங்களோட ரைட் ஐயில் வைக்கும்போது -6 காட்டுது இல்லைங்களா, சேம் அதே பவர் தான் லெஃப்ட் ஐலையும் இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் லுக்கில் அப்பியரன்ஸில் அப்படியே மாறி காட்டுது பாருங்கள் இந்த ப்ராடக்ட் சார். சேம் இவருக்கு வந்து நம்ம ஒரு ஃபினிஷிங்கான ஒரு ப்ராடக்ட் ஹெச்டி விஷனு -5.75 அப்படி இது காமிச்சு கொடுத்துரும், என்ன போட்டிருக்காங்க என்ன லென்ஸ்னு இதில் காமிச்சு கொடுத்துரும் என்ன மெட்டீரியல் இருக்குன்ட்டு. சரிங்களா, இந்த மாதிரி லென்ஸோட காஸ்ட் என்ன மேடம்? இது அல்ட்ரா ஹெச்டி ஸ்பெஷல் எடிஷனு. உங்களுக்கு நான் என்ன பவரோ செக் பண்ணதுக்கப்புறமா இதை இண்டிவிஜுவல் ஐடியா மார்க் பண்ணுவோம் உங்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணிக்கிங்கன்னு வைப்போம், இந்த ஃப்ரேம் எடுத்திருக்கீங்க, நீங்கள் சும்மா போட்டு பாருங்கள். பவர் செக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐபிடி மெஷர்மெண்ட் எடுப்போம், ரெண்டு கண்ணுடைய கருவடி வந்து நாங்கள் மெஷர் பண்ணுவோம். இதை கால்குலேட் பண்ணும்போது தெரியும் பாருங்கள், ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிட பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் ரிப்போர்ட்டு. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம் இந்த கிளாஸஸில் பாருங்கள். இதுதான் உங்களுடைய ஐபிடி மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது என்ன மெட்டல் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸா என்ன லென்ஸு எல்லா டீட்டெயில் எடுத்துரும். ரைட்டையும் லெஃப்டையும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணும். ரீடிங் ஏரியா என்ன இருக்குது, வாக்கிங் ஏரியான்னு இருக்குது. இப்போ நடக்கும்போதும் படிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டெப்ஸ் எல்லாம் சில பேருக்கு தடுமாறுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வெரிஃபை கூட ஈஸியாக பண்ண முடியும். லாங்கில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பில்லர் இருந்தாலோ, டிரைவிங்கில் இருக்கும்போது ஒரு எஜ் மார்க்கிங் லைன் எல்லோ லைனில் ஒயிட் லைன் இருக்கு இல்லையா, ரன்னிங்கில் போயிட்டுருப்பீங்க, கால்ஸ் வரும், ஃபோனை எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு 5 seconds லெஃப்ட் ஒதுக்குன்னு நினைப்பீங்க, அந்த ஓரத்தில் போகிறக்குள்ளாரே நம்ம அந்த மார்க்கிங் எஜ்ஜு தெரியாமல் மிஸ் ஆகும். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இதில் வராது. ஒவ்வொரு கண்ணாடியும் அதோட கிளாஸோட சென்டரில் தான் வந்து பாயிண்ட் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுடைய பொசிஷன் பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பொசிஷன் வருங்க, இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஏரியா மாறும் எல்லாத்துக்குமே, அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் தகுந்த மாதிரி கிளாஸை மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ப்ராசஸ் ரெடிமேடாக ஆமாம், எல்லாருக்குமே மாறிடும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஒரே மாதிரி இல்லை, அதே மாதிரி இதுவும் மாறும். நமக்கு வந்து பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி தரணும். இதுதான் ஒரிஜினாலிட்டி. ஓகே ஓகே, அது எல்லாமே நீங்க பண்ணி தரீங்க. ஆமா மேடம், இதெல்லாம் இன்டிவிஜுவலா யூனிக்கா செஞ்சு தரோம். நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல 5 மினிட்ஸ்ல கிடைக்குது, 1 ஹவர்ல கிடைக்கும்னு சொல்லி யாரும் ஏமாந்துறாதீங்க. உங்களுக்காக manufacturing பண்ணி தரோம், ஒரு நாள் டைம் கொடுங்க, நல்லா பண்ணி தரோம். வொர்க் பண்ற process பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் காலையில கொடுத்து ஈவினிங் கிடைக்க போகுது. அவ்வளவு ஃபினிஷிங் எடுக்கும்போது ஏன் நீங்க மிஸ் பண்ணனும்? ஓகே ஓகே ஓகே. அது லென்ஸ் பிரைஸ்லாம் என்ன சொல்லுவீங்க இதெல்லாம்? மேடம் இந்த பிரைஸ் எல்லாம் வந்து ஒரு 300 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்மலான ஒரு லென்சஸும் ஃப்ரேம் எடுக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு சாய்ஸ் இந்த மாதிரி ஹையர் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டிலாம் போகணும், ஒரு 1400-1800 கிடச்சிடும். நார்மலான ஸ்டாண்டர்ட் வெரைட்டிஸ் நல்ல ஹை மெட்டீரியல்ஸ்லாம் எடுக்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் இருக்கிற ஃபீலே தெரியாது அப்படிங்கும்போது 3000 கிடச்சிருது. இதெல்லாம் வந்து நார்மலாக 18,000-15,000 வாங்குறாங்க இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் போகும்போது. எவ்வளோ கம்மியாக கிடைக்க முடியும் உங்களுக்கு இந்த லென்சஸில். இதில் வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது ஆன்டி ஃபாக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது தெரியவே இல்லை நிறைய பேர்த்துக்கு. இது என்னென்னா கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபாக் கிரியேட் ஆகுது. அந்த ஃபாக் என்ன, மாஸ்க் போட்டுக்கிறவங்க ஏசியில் காரில் இருப்பாங்க, டக்குன்னு வெளியே வந்தாங்கன்னா அப்படியே கிளைமேட் மாறிடும். அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த ஃபீல் எல்லாத்துக்குமே வருது இல்லைங்களா. அதை அப்படியே நிறுத்திடலாம் பாருங்கள். இந்த கிளாஸஸ்லேருந்து ஃபாக் கிரியேட் ஆகும். நான் காமிக்கிறேன் பாருங்க, இப்போ ஒரு ஹாட் வாட்டரில் நான் வச்சு காமிக்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்த்துடலாம். இது ஆன்டி ஃபாக் ஸ்ப்ரே கிட்டுங்க. இது இந்த ஃபாக் கிட்டு வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாக் கிரியேட் ஆகல. காஃபி சாப்பிடும்போது வெளியே காரில் ஏசியில் இருப்போம், டக்குன்னு வெளியே வருவோம், ரூமில் டெம்பரேச்சர் மாறும்போது அந்த சேஞ்சஸ் வந்துடும். டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. இந்த கெட்டிலில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், ஹாட் வாட்டர் பட்டோன்னு அப்படியே மாறும் பாருங்க, ஃபாக் கிரியேட் ஆகும் ரெண்டுலேயுமே. இந்த கிளாஸில் வந்து நம்ம ஒன்றில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அப்படியே ஃபாக் வந்து கண்ட்ரோல் ஆகும் பாருங்கள். இந்த கிளாஸில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஆமாம் வைப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண, ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணால் போதும். இந்த க்ளீன் பண்ண ஒன்றில் மட்டும் க்ளீன் பண்ணி தரேன் ஃபாகு, இன்னொன்றில் க்ளீன் பண்ணல, நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். ரெண்டுலேயுமே படுற மாதிரி வைக்கிறேன், இதில் அப்படியே ஃபாக் அப்படியே ஆகும், இதில் ஆகாது பாருங்கள். என் கண்ணில் வைக்கும்போது நல்லாவே தெரியும் பாருங்கள்.
இது வந்து ஃபில்டர் பண்ணுவோம். இது லிக்விடாகவும் இருக்குது, இந்த மாதிரி லிக்விடாகவும் இருக்குது, வைப்பிங் கிளாத்தாகவும் இருக்குது. ஆக்டிவ் ஆகும், ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி 250 to 300 வைப்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே ஒரு 550 to 600 தான் வருது இந்த கேட்டகரி. இது 550 to 600 வருது. இதில் வந்து கன்வீனியன்ட் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. ஒரு கிளாத் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இதில், இந்த மாதிரி ஆக்டிவ் ஆகுங்க ஒரு கிளாத்து, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகும்? பர் டே ஒன் டே ஃபுல்லாக வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் வச்சுட்டாங்கன்னா நைட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் யூசேஜ் கம்மியாக இருக்குது, ஹில் ஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ணல, நார்மலாக இடத்துல யூஸ் பண்ணுற போனால் 3 நாள் அது லைஃப் வரும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இந்த லென்சஸ் இது எல்லாமே கிளாஸ் எல்லாமே வந்து செகண்ட் காப்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒரிஜினல் இல்லை அப்படின்வாங்க. இங்கே உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஒரிஜினல் தானா, அதை எப்படி நாங்கள் நம்புறது? மேடம் ஒரிஜினல் தான் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ எஸ்எல்ஆரோட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது, புக்லெட் இருக்குது. புக்லெட்டை வச்சு மட்டும் முடிவு பண்ணல, எஸ்எல்ஆரோட வெப்சைட்டில் போய் எங்களோட ஷோரூமில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நேராக வரலாம். வாங்கினதுக்கு போது ஒரு ஸ்பெக்ஸும் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணுறீங்க இல்லையா, புக் பண்ணும்போதே உங்களுக்கு மாடல்ஸ் காட்டுவோம். அந்த கண்ணாடியில் வந்து ஒரு மார்க்கிங் என்கிரேவிங் டிசைன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த என்கிரேவிங் டிசைன் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மார்க் வந்து உங்கள் கண்ணாடியிலையும் இதில் மார்க்காக தான் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல கிளாஸில் மார்க்கிங்கில் ஒரு தெரியும் பாருங்கள், க்ளோஸ் அப் ஷாட்டில் பார்க்கும்போது ஒரு தெரியுதுங்களா? ஆமாம், கிறிஸால் கோட்டிங்னா அந்த கோட்டிங்கோட நேம் இருக்கும். ஆமாம், இப்போ ஃபாக் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இதில் தெரியுது பாருங்கள், கரெக்டாக அங்கேயே மறையுது பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சுதா? கேமரா தெரியாது. அவர் அந்த ஃபாக் கிரியேட் பண்ணனும், அந்த லென்ஸ்லயே வந்து கிறிஸால்னு எழுதி இருக்குது எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக இந்த மாதிரி ஒரு ஆத்தரைசிட்டி கார்டு இருக்கும், பிஐடி நம்பரோட வரும். கஸ்டமர் நேமு, அவங்களுடைய பவர் டீட்டெயிலு, அவங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரு எல்லாமே இதில் கொடுத்துருவோம் வித் டேட்டோட. இதுதான் ஒரிஜினல் கொண்டு ப்ரூஃப். ஒரு ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்பெக்ஸ் யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு நார்மலாக விளக்கமையில சிம்பிளாக எடுப்பாங்க. பைஃபோக்கல்ஸ் இதில் சிம்பிளாக எடுக்கும்போது ஒரு 700 to 600 கிடைக்கும்னு நினைப்போம். ஒரிஜினல் ப்ரோக்ரஸிவ் ஒரு 2000 கிடச்சிருது. ஆனால் ரீடிங் பார்க்கும்போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி பிளரியாக இருக்கும், கரெக்ட், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டிஜிட்டல் லென்சஸ் எடுக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே வந்து நடக்க முடியாது, படிக்கிட்டு ஏற முடியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டிஃபிகல்ட்டாக இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ லென்ஸை பற்றி சொல்லிட்டீங்க, எனக்கு இப்போ ஃப்ரேம்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரேமாக ஒன்று காமிங்க பார்க்கலாம். பிராண்டட் ஃப்ரேம்ஸ் இருக்குது மேடம், அவைலபிளாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வோக் இன்டர்நேஷ்னல் பிராண்டுங்க. இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா கிராண்டியாக இருக்கும், பர்டிகுலர் கேர்ள்ஸ் டிசைன் இந்த பேட்டர்ன் எல்லாமே, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிங்க் கலர்லலாம் வேணா, எனக்கு காமனா பிளாக் கலர்லயே கொடுத்துருங்க. ஏனா வந்து இந்த மாதிரி ஸ்டோன் உள்ள டிசைன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சைஸுங்கிறது என்னன்னா நம்ம ஹெட் சைஸு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் வந்து கண்ணோட சைஸுக்கு ஷார்ட்டாக வேணும், சின்னதாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஃபேஸ் கட்டோட ஸ்ட்ரக்சரில் டிசைனோட ஆப் இருக்கீங்களா, இந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி தான் சூஸ் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணும்போது எனக்கு மாடல் வேணும், இது புது டிசைன் கேட்கறத விட அவங்க ஃபேஸ்க்கு ஆப்டா என்ன டிசைனோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். செலக்டிவாக நம்ம என்ன கலர் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் ஒவ்வொன்றிலையுமே சைடில் டிசைன்ஸ் வந்து வெரைட்டியாக இருக்கும். கம்ப்ளீட் பிளாக்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிளைனில் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் வேண்டாம்னா. கம்ப்ளீட் பிளாக் வேண்டாம், இந்த மாதிரி வெரைட்டியாக கலர்ஸ் வேணாம், இந்த மாதிரி சாய்ஸ் இருக்குது. ப்ளூ, க்ரீனு, பர்பிள், இதெல்லாம் பாருங்கள், டபுள் ஹெச்டி டிஏ கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ₹100 இது வந்து ஏ ஃப்ரேம் மாதிரி இருக்குங்களா? ஆ, நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும், கலெக்டாக இருக்கும். இந்த மெட்டீரியல் எந்தளவு ஒர்த்துன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த ஃப்ரேம், அன்பிரேக்கபிள் தான், இவ்வளோ ப்ரெஷர் தாங்கும் பாருங்கள். நீங்கள் தெரியாமல் சோஃபாவில் வச்சுட்டோ கை வச்சு ப்ரெஷர் கொடுத்துருவோம், மறந்தாப்பில் அந்த மாதிரி. ஆ, இதெல்லாம் பாருங்கள், தரையில் வச்சுட்டு மிதிச்சிருவோம், அதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய நடந்திருக்கு. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள், சீட்டிங் பொசிஷனும் அந்த ஷேப்பும். இது வந்து பர்டிகுலர் கேர்ள்ஸ் மாடல், நார்மலாக எடுக்கிற மாடல்ஸ் இந்த மாதிரி ரெக்டாங்கிள்லாம் போட்டாங்கன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து காமனான ஒரு டிசைன், பவரோட இருக்கு, சும்மா பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது ரெகுலர் ஃபிட் தான்,
இது காமனா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செலக்டிவா இவங்களுக்குனே செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்க டிசைன் பேட்டர்ன் எல்லாமே. இது பார்க்கலாம், இதுவும் பாருங்க, இது கொஞ்சம் வெயிட்லெஸ் தின்னு தான். கண்ணாடி ஃப்ரேமும் சேர்ந்து கிடைக்க போகுது ஆஃபர்ல. எப்படின்னா நார்மலா ஒரு ஃப்ரேம் எடுத்தோம்னா ஒரு 2000-3000 ஒவ்வொன்னா தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது என்னன்னா ஒரு 5000 வருது சுமாரா சொன்னோம்னா அதே பட்ஜெட் உள்ள இன்னொரு லென்ஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். அது இன்டர்நேஷனல் கொடாக்குங்கிற இன்டர்நேஷனல் பிராண்ட் லென்சஸோடு கிடைக்கும். நீங்கள் வாங்கிறது ஒரிஜினல் தான் தெரிஞ்சுக்கிறது. லென்ஸில் நேம் பிரிண்டிங் ஆகிருக்கும். கண்ணாடியில் இந்த மாதிரி ஒரு மாடல் டெமோ கொடுத்துருக்கோம், இதில் பாருங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஸ்பெக்ஸ் மோஜாவோட உங்களுக்கு ஒரு ஆஃபர் பேக்கு இந்த கிட்டோட வந்துடும். உங்களுக்கு உண்டான ஒரிஜினல் கிட்டோட பாக்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது மியாமா ஜப்பானோட ஃப்ரேம், அதை வைக்கக்கூடிய சாய்ஸஸ் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க மெட்டீரியல்ஸ். இந்த ரிம்லெஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க டிசைன். நான் பிராண்ட் நீங்கள் போய் சூஸ் பண்ண வேண்டாம். ஆன்லைன் சோர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர்னு சொல்லிட்டு நான் பிராண்ட் தான் கொடுக்குறாங்க. பட் இன்டர்நேஷனல் பிராண்டோட நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்கிறீங்க, ஒரிஜினல் தான் வாங்க போகிறீங்கன்னு கண்ணாடியிலும் ப்ரூஃபோட டீட்டெயிலோடு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இல்லை வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் நீங்கள் அதில் டின்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆப்ஷனை ஒர்க் பண்ணி தருவோம். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து யூவி ப்ளூ ஆப்ஷன்ஸோட கிடைக்கும் வித் கோல்டன் கோட்டிங்கு. ஸ்கின்னோட கலரில் மெர்ஜ் ஆகுதுனால டோன் வெளியே தெரியாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போகுது. இது வந்து ஃபோட்டோக்ரோமேட்டிக் சன்லைட் பட்ட கலர் மாறுற கண்ணாடி. இதெல்லாம் மெர்க்குரி கோட்டட்ஸு, மெஜெண்டா கலரு, ரெட்டு அண்டு ப்ளூ கலரு, கோல்டனு இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் வருது. பவர் கிளாஸும் சன்கிளாஸாக மாற்றிக்கலாம், சன்கிளாஸையும் பவராக மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஐபால் சென்டரில் மார்க் ஆகும். டிஸ்டன்ஸ் மிரர் பாருங்கள் எந்த அளவு உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்துடலாம். லென்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள், 59320. இதே விஷயம் இதில் பார்ப்போம், ஒன் பை ஒன்று தெரிஞ்சுக்கலாம். போதும் மேடம், இது கிளியராக இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரேம் நான் இப்போ போட்டுட்ருக்க அதே மாதிரியே ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னமும் எத்தனை ஃப்ரேம்ஸ் பார்த்தாலும் எனக்கு இதே தான் ஒரு திருப்தியாக இருக்குது, இது மேலே தான் ஒரு அட்ராக்ஷன் எனக்கு. அதனால் அதே மாதிரியே வாங்கிட்டேன் நான். பட் நீங்கள் வாங்கினதுக்கு இதுக்கும் குவாலிட்டியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, மெட்டீரியலோட கன்வீனியன்ட் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே, ஷேப்பு ப்ளஸ் அந்த பிளாக் ஃப்ரேமு எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். பட் குவாலிட்டி மட்டும் வேறி ஆகும்னு அவர் சொல்கிறாரு. அதை நம்ம வந்து லென்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு நம்ம அதை ஃபினிஷிங்கில் பார்த்துடலாம். இன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துறேன் மேடம் உங்களுக்கு. ஃபோர் மேடம், அது இந்த அமௌண்ட்டு ஈவினிங் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பெக்ஸ் ரெடி ஆயிரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சன்கிளாஸ் ஏதாவது வேணா பார்க்கலாம் வாங்க. வித் பவர்ல பண்ண தெரிய முடியும், பவர்லயே சன்கிளாஸஸ் கிடைக்கும். நீங்க பாருங்க நோ வருது. இல்லை மேடம் தாராளமாக பண்ண முடியும். என்னன்னா கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அப்புறம் எங்கேருந்து நம்ம போகிறது? இப்போ வந்து நீங்கள் அது கூலர்ஸ்லேயே வந்து பவர் இருக்குன்றதுனால இல்லை நம்ம புக் பண்ணி வாங்கிக்கலாம். என்ன பவர் வேணாலும் அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும், என்ன டிசைனில் வேணால் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் செலெக்ஷனுங்கிறது ஒரு கணக்கே இல்லை, எதில் வேணால் சாய்ஸ் இருக்குது ஆப்ஷனாக. உங்கள் பவர் அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் வித் மெர்க்குரி கோட்டிங்காக தெரியும். இந்த மாதிரி மெஜந்தா கோட்டிங்லலாம் இருக்கு இல்லைங்களா, சிலர் இப்படிலாம் கிடைக்குமானே தெரியாது சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் எடிஷன்லேயே கெடுவுக்கு நான் ரெடி பண்ணி தரேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாங்க, இது பாருங்க, இதெல்லாம் பர்டிகுலர் லேடிஸ் மாடல் தான். எந்த அளவுக்கு கிராண்டாக கொடுக்குது பாருங்க. இப்போ நிறைய இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குல்ல இந்த மாதிரி. ஆமா ஆமா, வெயிட்லெஸ்ல கேர்ள்ஸ் டிசைன் கிராண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் பவரும் ஃபிக்ஸ் பண்ண முடியும், என்ன பவர் கேட்டிங்கனாலும் அதில் நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். டைமிங் மட்டும் ஒரு 2-3 டேஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் பண்ணும்போது.
இந்த மெர்க்குரி இல்லாமல் நார்மலாக போலரைஸ்ட் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சன்லைட்டு போகும்போது கண்ணு கூசக்கூடாது, தலைவலிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்டரில் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க. நீங்கள் போலரைஸ்ட் கிளாஸ்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸை வந்து இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கிளாஸில் வந்து கிளார் அப்படியே தெரியும் பாருங்கள். இதை அப்படியே ரிமூவ் பண்ணி காமிச்சிடும், ஒரிஜினல் போஸ்டரில் என்ன இருக்கோ அதை வந்து கிளாரை ரிமூவ் பண்ணி ஒரிஜினலே காமிக்கும். நீங்கள் பிக்சர் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, நார்மலாக ஒரு வெஹிக்கிள் ஆப்போசிட் பார்க்கும்போதோ கிளார் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஃப்ளோர் டெஸ்ட் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ரிம்லெஸில், இவ்வளோ எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. நீங்கள் ரிம்லெஸ் எடுக்கிறது தப்பு இல்லை மேடம், ரிம்லெஸ் எடுத்துக்கிற மாதிரி தான் பாலிகார்மேட்டே இல்லைனா பியோனெக்ஸ் மெட்டீரியல் தான் எடுக்க முடியும். அன்ரேக்கபிள்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் அதை நீங்கள் சூஸ் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆயிரும். இது பாருங்கள் ரிம்லெஸ் வாங்குறவங்க அத்தனை பேருமே விலை கம்மியில் ஒரு 600-500 பேசிக்கில் இருக்க போதுன்னு சொல்லிட்டு இப்போ உடஞ்சிருந்தாங்க. ஏன்னா கண்ணாடி வந்து ஃப்ரேமை பாதுகாக்கிறது இல்லை, இது வந்து டக்கு டக்குன்னு உடஞ்சிரும், ஒரு கையில் எடுப்பாங்க சிங்கிள் ஹேண்டில் ரிமூவ் பண்ணி உடஞ்சிரும். இந்த மாதிரி பாலிகார்பனேட்டுங்கிற மெட்டீரியல் இல்லை பியனாக்ஸ் மெட்டீரியல் போயிட்டீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் உடையாது. இது உடையாது, வேற ஒரு பவர் உள்ள செஞ்சுருக்கோம் நாங்கள், அதனால் திக்னஸ் காட்டுது, ஹை பவர். பவர் கம்மியாக உள்ளவங்களுக்கு ரொம்ப திக்னஸ் ஸ்லிம்மாக இருக்கும். இது பாருங்க கீழே அடிச்சு காட்டுறேன், இது போட்டால் அடித்தாலும் உடையாது, சும்மா இப்படி கீழே போட்டு காட்டுறேன் பாருங்கள் அடிச்சு, இது அடித்தாலும் உடையாது, அவ்வளோ டெம்பர் ஃப்ரீயாக இருக்கும் மெட்டீரியல். அன்பிரேக்கபிள்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வருது, எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் உடையாது, சேஃப்டி ஜாஸ்தி. இங்கே பாருங்க இப்போ போடுறோம், கிளாஸ் இருக்கிற ஃபீலும் இருக்காது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வெயிட் தெரியாது, திக்னஸ் டென்சிட்டி கம்மியாக கம்மியாக கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கும், கிளாரிட்டி நல்ல ஃபீல் இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ரிம்லெஸ் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை, சும்மா நம்ம வாங்க போகிறது இல்லை, இதை போட்டு மட்டும் பார்க்கலாம். ஓகே சூப்பராக இருக்குது எல்லாமே. ஓகே உங்கள்கிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதாவது சன்கிளாஸ்லேயும் சரி ஃப்ரேம்ஸ்லேயும் சரி என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சுருக்கீங்க? ரே பேனு, ஓக்லே, ஓகு, டைட்டனு, மேஜிம் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது, லீ கூப்பர் இருக்குது. இங்கே செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ப்யூமா இருக்குது, இதெல்லாம் என் ப்ரீமியமான ஒரு கேட்டகரி. கரியரா கலெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபிட்டிங்ஸு, ஃபினிஷிங்ஸு, டிசைன்ஸில் எக்ஸ்ட்ரா கிரிப்ஸ் எல்லாம் கிடைக்கும், சிலிக்கான் கிரிப்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும், ஸ்காவின் இருக்குது, இட்டாலியன் டிசைனு, சிலோட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். சிலோட்டிலாம் கிளாஸ் இருக்கிற ஃபீலே இருக்காது, அவ்வளோ தின்னாக வெயிட்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த ரிம்லெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுல் ஃப்ளெக்சிபிள், மோடி கிளாஸ், நரேந்திர மோடி யூஸ் பண்ணுற மாடலில் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கிளாஸஸ். இது பாருங்கள் இதெல்லாம் வந்து வாட்சில் தான் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபாஸ்ங்கிற பிராண்ட்லாம் ரொம்ப ஃபேமஸான பிராண்டு, இன்டர்நேஷ்னல் பிராண்டு, இந்த அளவு குவாலிட்டி இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரேரான கலெக்ஷனுங்க. இங்கே பாருங்க இதில் டாமி ஹில் ஃபிகர் இருக்குது, இது வந்து ஃபுல் ஃப்ளெக்சிபிளு, மெமோரியல் மெட்டலோட வரும் ஃப்ளெக்சிபிளு, இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும் மெட்டீரியல்ஸில். நீங்கள் யூவி ப்ரொடெக்ஷன்லாம் பார்த்துருக்கீங்களா மேடம், நீங்கள் எல்இடி ஸ்க்ரீனில் ப்ரொடெக்ஷன் ஆகுது, சிஸ்டம் அதிக நேரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிளாக் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ரெடிமேடில் வரக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாமே வந்து யூவி லைட்டை ஃப்ளாஷ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே கிளாரோட தெரியும் பார்க்குறதுக்கு, 1 hour மேலே யூஸ் பண்ணவே முடியாது. பட் நாங்கள் வந்து ஆர்டர் பேசிக்ஸில் சப்போர்ட் பண்ணி தரோம், எப்படின்னா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டினியூஸாக 6 hours யூஸ் பண்ணாலும் ஐட் ஆட் ஆகாது. கம்பாரிசன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இந்த லைட் பாருங்கள், இது வந்து எல்இடி யூவி ப்ரொடெக்ஷனோட ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்ங்க. இது வந்து ரெடிமேடில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு, 100% பிளாக் பண்ணி கொடுக்கும், ஆனால் ஸ்க்ரீனில் அப்படியே காமிச்சு கொடுத்துருது இல்லையா, அதனால 1 hour மேலே சப்போர்ட் பண்ணாது. இது 750 rupees செலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஸ்டோர்ஸில் நீங்கள் நிறைய வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி கேட்டகரியெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது, பட் ஒரிஜினலாக நம்ம ஆர்டர் பண்ணிவிடுக்குன்னா ஒரு 5-10 minutes வாங்கிக்கலாம், பட் ஸ்க்ரீன்லேயே தெரியாது பாருங்கள், ஃபுல்லாகவே ஃப்ளாஷ் பண்ணி தருது, அப்படியே ஃபில்டர் ஆயிரும், கிளாஸ் இருக்கிற ஃபீலே தெரியாது. ஆ இது வந்து 6 hours மேலே யூஸ் பண்ணாலும் ஐட் டயர்ட் ஆகாது, அந்தளவு ஒரிஜினல் லென்சஸ்ங்க இது. அப்புறம் கிட்ஸ்க்குலாம் வச்சுருக்கீங்களா கலெக்ஷன்ஸு? ஆமாம் மேடம், கிட்ஸுக்கு, இன்ஃபேன்ஸு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். இவங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷனோடு எடுத்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணும்போது காது மடல் இந்த மூக்கெல்லாம் வலிக்கக்கூடாதுங்கிறக்காக நல்ல ஃப்ளெக்சிபிளான கேட்டகரி இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ரெஷர் நல்லாவே ஃபீல் ஆகும். சின்ன சின்ன குழந்தைங்களாம் யூஸ் பண்ணும்போது அவங்க ஓடியவங்க ஓடியாருவாங்க, கீழே விழுந்துடும் இல்லையா, இந்த மாதிரி டில்ட்டிங் ஆப்ஷனோட இருக்கிறனால கண்ணாடி சீக்கிரம் உடஞ்சி போயிடாது. இது வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு இந்த யூஸ் இருக்கும், ஜாக்கிங் வாக்கிங்கில் போகிறவங்க, ஸ்கேட்டிங்கில் உள்ளவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. இதெல்லாம் ஃபுல் ஃப்ளெக்சிபிள், இந்த மெட்டீரியலாம் பாருங்கள், இதை ரொட்டேட் பண்ணாலும் உடையாது, ஃபுல் ஃப்ளெக்சிபிள், ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், இவ்வளோ வளைச்சாலும் உடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜாகிங்லலாம் போனாங்க, வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா குழந்தைங்க போட்டாங்கன்னா அந்த இடத்துல கீழே விழுந்துரு இல்லையா, இறங்கி வரும், இது வந்து போனோட ஸ்கல்ல பிடிச்சிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியும். இதுக்கு இது காமிங்க, பிங்க் நல்லாயிருக்கும் பாருங்கள். இது வந்து என் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கும்.
இதில் வந்து சிலிக்கன் கிரிப் இருக்குங்க, ஸ்கின்ல வந்து போட்டாங்கன்னா வலிக்குது, மார்க் ஆகுது, வெயிட்லெஸ் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும், நம்ம மாதிரி ஹார்டாக இருக்காது. அவங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கும், போட்டுக்கிட்ட ஃபீல் இருக்காது, ஸ்வெட்டிங்கில் கீழே விழுந்துருச்சுங்கிற ஃபீல் வராது அவங்களுக்கு, இந்த கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இவ்வளோ வெயிட்லெஸ்ஸான ஃப்ரேம்ஸில் எடுக்கிறதுனா ஒரு 600-700 கிடைக்கிறது கேட்டகரி. நம்ம நார்மலாக ஒரு 300-400 பட்ஜெட் ப்ராடக்ட்ஸில் கிடைக்குது. ப்ரீமியம் மெடிஷன் 4000 யோசிக்க வேணாம், பெரிய பிராண்ட்ஸ் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் வேறு இடத்துலலாம் உங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தி கொடுப்பாங்க. இங்கே வெறும் 700 ஒரிஜினல் பிராண்டட் லென்சஸே கிடைக்கும் ஃப்ரேம்ஸும் சேர்ந்து, இவ்வளோ ஃப்ளெக்சிபிள் கேட்டகரி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாமே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்கள் ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்கள் கொஞ்சம் ப்ளீஸ். கோயம்புத்தூரில் சாய்பாபா கோவில் சிக்னல் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குங்க. சிக்னல்லேருந்து பார்க்கும்போது பஜாஜ் பைக் ஷோரூம் தெரியும், டொயோட்டா ஷோரூம் தெரியும், சிக்னல் ஜங்ஷன்லேயே இருக்குது ஷோரூம். இதில் எங்களுக்கு 3 ஷோரூம் இருக்குது. RS Puram போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட ஒன்று இருக்குது, ஆப்டிக் சிட்டிங்கிற பேரில், கௌலி புரம் ரோட்டில் ஆப்டிக் சிட்டிங்கிற பேருக்கு. 1989 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிஸ்னஸை. இந்த ஆமாம், இது ஃபேமிலி பிஸ்னஸை நாங்கள் ரன் பண்ணிருக்கோம், பிரதர்ஸும் என்னோட மாமாவும் சேர்ந்து பார்க்குறோம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணி தான் வந்தேன் நான். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோட டெலிவரி என்னைக்கு கிடைக்கும்? இன்னைக்கு ஈவினிங் கன்ஃபார்ம். கண்டிப்பாக கொடுத்துறேன் மேடம். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரெண்டு கிளாஸையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், எந்தளவு கிளாரிட்டி இருக்குன்னு. சப்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. கண்டிப்பாக தரேன் மேடம். ஸ்பெக்ஸ் வாங்குற அத்தனை பேருக்கும் பவர் கிளாஸ் யூஸருக்கு தகுந்த மாதிரி அதோட காண்டாக்ட் லென்ஸ் ஃப்ரீயாகவே நான் கொடுத்துறேன் நான். 1 pair ஆஃப் லென்ஸ் வந்து ஒரிஜினல் பிராண்டட்லேயே கொடுத்துறேன் நான். பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸ் அண்ட் விஷன்லேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண அந்த கண்ணாடி நமக்கு வந்துருச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்ததுனால எங்களால் போய் கலெக்ட் பண்ணிக்க முடியல, கொரியர் பண்ணிட்டாங்க. அது இன்றைக்கி தான் எங்களுக்கு கையில் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஓல்டு ஃப்ரேம் கண்ணாடி போட்டிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைட் ரிம் லைட் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த கிளாரிட்டியும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நிறையா லைட்டிங்ஸ் தெரியும். இப்போ நான் இந்த கண்ணாடி போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நீங்கள் அது ஃபீல் பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா அந்த ரிம் லைட்டிங் வந்து அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது, எனக்குமே அது ஃபீல் ஆகுது. நல்லா அந்த இடையில அந்த கிளாஸ் இருக்கிற ஒரு ஃபீலே இல்லை, சூப்பராக இருக்குது. இடையில எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மல் ஐசைட் பார்க்குற மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸ் அண்ட் விஷனில் உள்ள எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கலெக்ஷன் சொல்கிற மாதிரி ஃப்ரேம்ஸும் சரி, லென்ஸும் சரி, சன்கிளாஸஸும் சரி, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நானும் எனக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது என்னோடய கண்ணாடிக்கும் என்னோடய லென்ஸுக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு கடைசியாக, ஒரு 3 கழித்து. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்களும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க ஷாப்போட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் ப்ளஸ் லொக்கேஷன் டீட்டெயில் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.